ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பெரம்பூரில் இருக்க நியூ ரத்னா ஸ்டோர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம், கேஸ்ட் அயன் பாத்திரங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்னு கிச்சனுக்கு தேவையான எல்லா விதமான பாத்திர கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மிக்கல், ஆட்டாங்கல் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருகை, அந்த காலத்தில் யூஸ் பண்ண மிக்சி, நல்லா வந்து ஒரு கொஞ்சம் சுத்த சுத்தம்னா கொஞ்சம் வந்து பவுடர் ஃபார்மில் வந்து நமக்கு வந்து உளுந்தோ இல்லை சீரகமோ எதுனாலும் நமக்கு கிடைக்கும். இப்போ அது நிறைய கடைகளில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இடிக்கிறது கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் ஒன்று வச்சுருப்போம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லுமே இருக்குது, இந்த மாதிரி அலுமினியம்லேயும் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. நீங்கள் இஞ்சியில் அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மாதிரி மார்பிள், ஸ்டோன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸில் இருக்குது. மவுத் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும், அதோடய ப்ரைஸ் வந்து 440 ருபீஸில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் உள்ளது, இதோட ப்ரைஸ் வந்து 488 ருபீஸில் இருக்குது. இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இந்த பிளேஸோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம செட் பண்ணுற மாதிரியான இட்லி பிளேட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பெரம்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இட்லி பாத்திரம் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் தேவைன்னா அழகாக அந்த மாதிரி ரெண்டு மட்டும் பிளேட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா நமக்கு 8 இட்லி வரைக்கும் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பிளேட்ஸ், நீங்கள் இடியாப்பம், முறுக்கு அதெல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7-8 அடுக்குமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான இட்லி பிளேட்ஸ் தான். இதில் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இடியாப்பம்லாம் வந்து நீங்கள் அழகாக ஒரே சுற்றில் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம். அடுக்கு பிளேட்ஸ் கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 282 ருபீஸில் இருக்குது. கம்மியான ஆயிலில் நீங்கள் ஒரே தடவை கிரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பிளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 972 ருபீஸில் இருக்குது. உங்களுக்கு பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 பிளேட்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான பிளேட்ஸுமே வச்சுருக்காங்க. இதுவுமே நீங்கள் வந்து இடியாப்பம், அப்புறமா வந்து இந்த வடகம்லாம் வந்து காய வச்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலேயே வந்து 3 பிளேட்ஸ், 2 பிளேட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பிளேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயில் கனிஸ்டர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பவுட் இருக்க மாதிரியும் இருக்குது, நாசல் இருக்க மாதிரியும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பவுட் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஊற்றுறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய ப்ரைஸ் வந்து 400 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் 6 லிட்டர் பிடிக்கிற மாதிரி 1 லிட்டர் பிடிக்கிற கெப்பாசிட்டியில் கூட வச்சுருக்காங்க. கிளாஸ் யூஸ் பண்ணுற விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து என்ன கேட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வாஷ் பண்ணுறதுக்குமே சரி, நமக்கு ஹேண்டலுக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வேறஸ் நீங்கள் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் வந்து அது வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரங்கள், ஹார்ட் அனேஜ் பாத்திரங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து ஹார்ட் அனேஜ் பாத்திரங்கள்லாம் என்னென்னு கேட்டிருங்க, அதுவுமே வந்து ஒரு அலுமினியம் பாத்திரம் தான். ஆனால் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் பேஸ் எல்லாமே அதுவுமே ஒரு அலுமினியம் பாத்திரம் தான். அலுமினியத்தை விட கம்பேர் பண்ணல ஹார்ட் எனர்ஜியில் வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து குக்கிங்கும் ரொம்ப ஒரு நான்ஸ்டிக் மாதிரியான கோட்டிங்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தாலியம், நல்ல ஹெவி வெயிட்டில் இருந்து 633 ருபீஸில் இருக்குது. இதிலே வந்து நிறைய சைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபேமிலி ஆஃப் 2 இருக்கீங்கன்னா வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லேருந்து நல்ல பெரிய சைஸ் கடாயமாக அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே வந்து ஹார்ட் எனர்ஜி வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 347 ருபீஸில் இருக்குது. அலுமினியமும் அந்த ஹார்ட் எனர்ஜியும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே உள்ள பால் பாத்திரம், 267 ருபீஸில் இருக்குது. பால் பாத்திரத்துலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல பாட்டம் ஹெவியாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் இருக்குது, இந்த மாதிரி அலுமினியம்லேயும் இருக்குது. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாத்திரம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம்லேயே உள்ள தடுக்கா பேன், ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹெவி பாட்டம் உள்ள அலுமினியம் பேன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய பெரிய தேக்ஷா, பிரியாணி தேக்ஷாலாம் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஒரு 4 பேருக்கெலாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவில் உள்ள பிரியாணி சட்டிலாம் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப விலையும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. 1000-1005 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல் பாத்திரமும் வச்சுருக்காங்க. இந்த பாத்திரம்லாம் வந்து மாக்கல்ல செஞ்சது. இதிலே வந்து குளிப்பணியாரக்கல், அப்புறமா வந்து டாய்ஸுமே வச்சுருக்காங்க. சோப் ஸ்டோனில் உள்ள குழந்தைங்க விளையாடுற மாதிரி சோப் ஸ்டோன் கிட்டுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணாத கல்ச்சட்டி, ரொம்ப ஈஸியாக சீசன் பண்ணுறது. நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து நல்லா தடவிட்டு நல்லா கொஞ்ச நாள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லாவே சீசன் ஆகிடும். கொஞ்ச நாளைக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து டெம்பரிங்லாம் வேறு பாத்திரத்தையும் செஞ்சு நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம கல்ச்சட்டி வரும். வெறும் பாத்திரமாக நம்ம கல்ச்சட்டி தூக்கி நம்ம அடுப்பில் வச்சோம்னா கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இரும்பு பாத்திரங்கள்லேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அயன் கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸ் தான், உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இரும்புலையும் இருக்குது, வார்பெரும்புலையும் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.